வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் வீலி ஏழு நட ஆசிரியர் திரு தெண்டல் ரவி அவர்கள் இது விழித்துக் கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா அத்தியாயம் தொடர்கிறது இன்றைக்கு பெரும்பாலான இளையர்களுக்கு நினைக்கிறார்கள் வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் சரிசமமாக வழங்கப்படுவதில்லை அது ஓர் சிலர் பேர்களுக்கு அதாவது அதிர்ஷ்டக்காரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி தான் வருகிறது ஒரு கோயிலின் முன்னால் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக ஒரே இடத்தில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஒருவர் அந்த மனிதரை பொறுத்தவரையிலும் அவருக்கு யாரும் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கவில்லையாம் கொடுத்திருந்தால் எங்கேயோ போயிருப்பாம் அது அவரது எண்ணம் அதை பற்றி நாம் பேச தேவையில்லை ஒரு நேரத்தில் அவரது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது கொஞ்ச நாள் படுக்க படுக்கையாக விட்டார் உள்ளுக்குள் மரண பயம் வந்துவிட்டது அதனால் அக்கம்பக்கத்தில் கடை வைத்திருப்பவர்களை அழைத்து ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னை வேறு எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் நாற்பது வருடங்களாக பிச்சை எடுத்த இந்த இடத்திலே புதைத்து விடுங்கள் என கேட்டுக்கொண்டார் அதேபோல் அதே அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அக்கம்பக்க கடைக்காரர்கள் உறுதி தெரிவித்தார்கள் அவர் எண்ணிருந்த மாதிரியே அடுத்த இரண்டு நாளில் இறந்து விட்டார் அவரது விருப்பப்படி அவர் பிச்சை எடுத்த இடத்திலே அவரை புதைப்பதற்கு குழி வெட்டினர் அப்படி குழி தோன்ற அங்கே ஒரு புதையலை கண்டெடுத்தனர் அந்த புதையலை திறந்து பார்த்தால் கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் இது இவரது வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்மில் பலரது வாழ்க்கையில் இப்படிதான் வாய்ப்புகளை காலடியில் போட்டு மிதித்துக்கொண்டு கொண்டு இறுதி வரை அந்த வாய்ப்பினை கண்டு போய்விடுகிறோம் இத்துடன் அத்தியாயம் முடிகிறது ஆம் நண்பர்களே வாய்ப்பு உன்னை தேடி வராது நீ தான் வாய்ப்பை தேடி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று உள்ள பல இளைஞர்கள் தனக்கென வாய்ப்பு தனக்கு தேடி வரும்னு காத்து கொண்டிருக்கார்கள் அதுதான் தவறு முடிந்தவரை தனக்கென வாய்ப்பை அவங்க தேடணும் அப்படி இல்லைன்னா தானே உருவாக்கணும் இதுக்கு உதாரணமாக நம்ம கேட்ஸ் எடுத்துக்கலாம் அவரோட அப்பா ஒரு சாதாரண மரவெட்டி அவர் படிப்புலையோ சுமார் ஆனால் அவர் மைக்ரோசாஃப்ட் என்பது சாப்ட்வேரை உருவாக்கினார் அது மிக பிரபலமாச்சு வெற்றி அடைந்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார் பிரபலமானார் இன்னைக்கு எல்லாருக்கும் பில்கேட்ஸ் என்றால் தெரியும் அதே போல் இன்று உள்ள இளைஞர்கள் ஒன்று தனக்கென ஒரு வாய்ப்பை தேடணும் அப்படி இல்லைன்னா தனக்குன்னு பில்கேட்ஸ் மாதிரி உருவாக்கணும் அப்படி உருவாக்கினால் நாம் நிச்சயமாக வெற்றி அடையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகாஷ் தமிழ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ